ஹலோ வியூவர்ஸ். ஸோ எல்லோரும் ஆவலோட எதிர்பார்த்தேன், இந்த பிடிஎஸ்க்கான நீட் மார்க் கம்மி பண்ணுறதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. ஜட்ஜ்மெண்ட் நம்ம காப்பி நமக்கு கிடச்சிருச்சு, அதை தான் நீங்கள் எல்லோரும் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜட்ஜு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹானரபிள் மிஸ்டர் நாகேஸ்வர் ராவ்ஜி அவர் தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ரெண்டு பெட்டிஷனுக்கு அப்ளிகபிள். ஃபஸ்ட்டு வந்து ஹர்ஷித் அகர்வால் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அதை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. செகண்டு வந்து ஆந்திரப்பிரதேசில் உள்ள ப்ரைவேட் டென்டல் அண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லேருந்து 20% கம்மி பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ரெக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. அதுக்கான இது வந்து டீட்டெயிலாக சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ செகண்ட் வந்து ஆந்திர கவர்மெண்ட் வந்து என்னென்னா 20% வந்து கம்மி பண்ணுன்னு சொல்லி கேட்டிருந்துருக்காங்க. பட் அது வந்து ரெண்டு தரப்பு வாதங்களையும் விசாரிச்சுருந்துருக்காங்க. ஸோ அதை தான் வந்து கே டிஸ்கிரிப்ஷனாக போட்டிருக்காங்க. ஸோ வாதி பிரதிவாரி மாற்றி மாற்றி சொல்லியிருந்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் என்ன ஏதுங்கிறது வந்து அதில் போட்டிருந்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து லோயர் மார்க் கம்மி பண்ணால் வந்து அதை தரம் கம்மியாயிடும், அதெல்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அதை வந்து போட்டிருக்காங்க. அப்புறமா பாஸ்ட் ஹிஸ்ட்ரிஸ்லாம் வந்து லாஸ்ட் இயரும் மார்க் கம்மி பண்ணாங்க, ஸோ வந்து இந்த வாட்டியும் கம்மி பண்ணுங்கள். அது மாதிரி ஆயுஷ்லேயும் வந்து மார்க் கம்மி 10% கம்மி பண்ணியிருந்திருக்காங்க, அதனால் இந்த வாட்டியும் எங்களுக்கு கம்மி பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7000 சீட்டு வந்து வேக்கண்ட்டாக இருக்குது பிடிஎஸ்ல, இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு செலவு பண்ணது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து காலேஜ் சைடுந்து அந்த கொஸ்டின்ஸையும் அந்த தரப்பு வாதத்தையும் வச்சுருந்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் மார்க் கம்மி பண்ணணும்னு பார்க்காதீங்க. ஒரு ஸ்டேட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அந்த யூட்டிலைஸ் பண்ணாமல் போகுது. ஒரு 7000 சீட்டுங்கிறப்ப வந்து அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணாமல் போகுது, அதுக்கான எக்ஸ்பென்சரும் வந்து தேவையில்லாத வேஸ்ட்டாக தான் போகுது. ஸோ அதனால் அதை கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 30ஆம் தேதி இந்த மாதிரி நாட் டூ லோயர் மார்க்ஸு அதை ஆர்கியூமெண்ட் போடுறது அதையும் சொல்லி காமிக்கிறாங்க. தென் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னது தான், 771,000 பேர் வந்து குவாலிஃபை ஆயிருந்திருக்காங்க, 28,000 பேர் வந்து பிடிஎஸ் எடுத்துருந்துருக்காங்க, மிச்சம் 200,000 பேர் வந்து அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் ரேஷியோஸு, தென் மார்க் கம்மி பண்ணால் வந்து இதெல்லாம் கம்மியாகுன்ற மாதிரி அந்த கேஸ் எல்லாமே வந்து நம்ம அந்த இதில் சொல்லியிருந்துருக்காங்க. தென் இதுக்கு வந்து என்னென்னா, ஸோ ரெகுலேஷன்ஸ் படி ரெகுலேஷன்ஸையும் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரெகுலேஷன் படி என்ன சொல்கிறாங்க, நீட் எலிஜிபிள் அந்த நீட் ஆக்ட் படி மினிமம் 50% எடுத்துருக்கணும். ஓகே, ஷெட்யூல் கேஸ்ட் வந்து 40% எடுத்துருக்கணும், ஃபிசிக்கல் சார்ஜ் வந்து 45% எடுத்துருந்துருக்கணும். ஓகே, அது சொல்லியிருந்துருக்காங்க. தென் அது இன்னொரு ஒரு அமெண்ட்மெண்ட் என்ன இருக்குன்னா, சஃபிஷியன் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இல்லை அப்படின்னா அந்த அகாடமிக்கு இருக்கு மட்டும் மார்க்கை வந்து கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு க்ளா இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த அகாடமிக்கு இருக்கு மட்டும் நாங்கள் கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு லா இருக்குது, அதை மேற்கோள் காட்டி ஸோ அதை பேஸ் பண்ணி எங்களுக்கு கம்மி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி 20% கம்மி பண்ணி கேட்டிருந்துருக்காங்க. தென் பார்த்தா கடைசியில் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து லாஸ்ட் இயர் வந்து 10% கம்மி பண்ணாங்க. ஸோ அதையே வந்து நம்ம இந்த வாட்டி கம்மி பண்ணிக்கலாம், ஏன்னா ஆயுஷ்க்கும் வந்து 10% கம்மி பண்ணியிருந்திருக்காங்க. அதனால் இந்த வாட்டி 10% ஆஃப் மார்க் வந்து கம்மி பண்ணி அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட் வந்து ஸோ அதான் அந்த ஆர்குமெண்ட்ஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் வந்து. ஓகே, ஸோ ஜட்ஜ்மெண்ட் வந்து ஸோ ஹாப்பி நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 10% ஆஃப் மார்க் வந்து பிடிஎஸ்க்கு மட்டும் கம்மி பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ எம்சிசிட்டேருந்து இனிமேல் மேபி நாளைக்கு வந்து நம்ம அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரலாம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓப்பன் ஆகலாம் நாளைக்கு, எம்சிசிட்டேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இது பண்ணலாம். ஸோ இதுக்கு யார் எலிஜிபிள், எந்த மார்க் வரலாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலுக்கு வந்து 40% அப்படின்னா 113 ஓகேங்களா. தென் அதர்ஸ் ஜென்ரல் தவிர்த்து மற்ற எல்லாத்துக்குமே வந்து 30% தான் மார்க். ஸோ 87 ஸோ 87 and 117 தான் வந்து கட் ஆஃப் மார்க் ஃபார் பிடிஎஸ் அட்மிஷன் 2020 ஓகேங்களா. ஸோ யார் யாரெல்லாம் வந்து இப்போ அந்த மார்க் நான் சொன்ன மார்க்கு கீழே இருக்கீங்களோ உங்கள் மார்க் ஷீட்லேயே வந்து 40% அந்த இதெல்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் எந்த பர்சன்டேஜில் இருக்கிறீங்கன்னு அது வந்து நீங்கள் எலிஜிபிளாக நீங்கள் அதை வச்சு செக் பண்ணிக்கலாம். அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் எலிஜிபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸோ ஸ்டே வேகன்சி ரவுண்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிச்சிருக்கோ அந்த காலேஜஸில் நீங்கள் போய் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்க வேண்டியதாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆனோடனே. ஸோ லிமிட்டட் டைம் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் குயிக்காக டிசைட் பண்ணி எந்த காலேஜ் ஏதுங்கிறத நீங்கள் டக்குன்னு பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ எனி அப்டேட்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது குவெரிஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.